இந்த வீடியோவில் எஸ்டிகே 4141 ஐசியை யூஸ் பண்ண ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையருக்கான கேபினெட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கேபினெட்டு. இதில் நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்சஸ் தேவையில்லாத நிறைய விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டோம். ஒரு சிம்பிளஸ்ட் ஆம்ப்ளிஃபையர், காஸ்ட் கம்மியாக பண்ணியிருக்கு. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்சஸ், அப்புறம் வந்து பவர் இண்டிகேஷன், எஃப்எம் ஸ்விட்ச், அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு வைக்கல. இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டீரியோ சேனலுக்கான ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், ப்ளஸ் வந்து இந்த நாலு கண்ட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா 100K 100K மோனோ கண்ட்ரோல் எல்லாருமே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கருக்கு தேவையான பேஸ்டபிள், இன்னொரு ஸ்பீக்கருக்கு தேவையான பேஸ்டபிள் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான பென்ட்ரைவ் போர்டு. நெக்ஸ்ட்டு இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 24/0/24 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதிலே பார்த்திங்க அப்படின்னா 12/0/12 1 ஆம்பியர் டேப்பிங் வரும். அந்த 1 ஆம்பியர் டேப்பிங் வந்து இங்கே வந்து டயோட் போட்டு பிரித்து 5 வோல்ட் ரெகுலேட்டரில் சப்ளை கொடுத்துருவோம். 12 வோல்ட் அங்கேயும் சப்ளை எடுத்து கூலிங் ஃபேனுக்கு போயிடுது. நீங்கள் எஸ்டிகே 4141 IC யூஸ் பண்ணுறீங்க இல்லை 4191 IC யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கூலிங் ஃபேன் வைங்க. அது எந்த வோல்டேஜ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 24 வோல்டேஜ் ரேஞ்சு நீங்கள் கொடுக்குறீங்க இன்புட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரெண்டு மடங்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் வந்து டிசியாக கன்வெர்ட் ஆகும்போது அதிகமாகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசி வோல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 வோல்ட் இப்போ கணிக்கும். அப்போ வந்து எஸ்டிகே 4141 IC வந்து கூலிங் ஃபேன் மஸ்ட்டு தேவைப்படும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமான வோல்டேஜ். நீங்கள் லைட்டாக சவுண்ட் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதாவது ஐசியோட மேக்ஸிமம் அவுட்புட் எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்போது ஐசியோட ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி அந்த ஐசி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு கூலிங் ஃபேன் மஸ்ட் யூஸ் பண்ணி ஆகணும். ப்ளஸ் வந்து போடுற ஹீட் சிங்க் வந்து ஒரு நல்ல ஒரு லீஃப் இருக்குல்ல, கீழே உள்ள லீஃப் சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து ஒரு 6 லீஃபு இல்லை 8 லீஃப் இல்லை 10 லீஃப் உள்ள ஹீட் சிங்கே அதுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஐசிக்குமே அந்த ஐசி சைஸுக்கு நீங்கள் ஹீட் சிங் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4700 μF 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 6 ஆம்ப்ஸ் டயோட் போட்டு தான் நான் வந்து சப்ளை பிரித்து கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய இன்டீரியரில் உள்ள காம்போனன்ட்ஸு. இதோட சவுண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சாம்கம் கம்பெனியோட டியூட்ரோம், மைக்கான் கம்பெனியோட ஒரு 10-inch ஊஃபர் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். பட் கஸ்டமர்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்ததுனால ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் இதில் நாங்கள் போட போகிறோம். ப்ளஸ் வந்து பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓல்டு பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்க. அந்த செட்டில் யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்மர் கூட பழைய ட்ரான்ஸ்ஃபார்மர் தான், அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து பாக்ஸை வந்து ஸ்பீக்கர் கட் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து 10-inch மைக்கான் கம்பெனியோட ஊஃபர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சவுண்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா பக்கா கிளாரிட்டி, ப்ளஸ் வந்து எந்த ஒரு ஹம்மிங் ப்ராப்ளமும் இருக்காது. சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான சவுண்ட் இருக்கும். ஓகேவா, இதோட சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு ¡Gracias!